ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாடுறாங்க. இந்த மேட்சானது மும்பை வான்கடே மைதானத்தில் நடக்க இருக்கு. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சென்னை சேப்பாக்கத்தில் அவங்களோட தீவிர பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள்லாம் மும்பைக்கு கிளம்பிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால இந்த வருஷம் கண்டிப்பாக ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளரான பிளமிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போட்டிகளிலும் 6வது 7வது இடத்துல தான் நம்ம தோனியை இறக்கி விடுவாங்க. போட்டியில் கடைசி நேரத்தில் நம்ம தோனியை இறக்கி விட்டாலும் அவங்களோட அதிரடி ஆட்டங்களால் சிக்ஸர்ஸ்லாம் அடித்து நிறைய போட்டிகளில் அணியை வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க. இதனால் சில போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 6வது 7வது இடத்துல தோனியை களமிறங்கிறதுனால தோனி விளையாடுறதுக்கு வாய்ப்புகளே கிடைக்கிறதில்ல. இதனால் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தாமலே போயிருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் சிஎஸ்கே டீமில் பிளம்மிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுரேஷ் ரெய்னாவுக்கு அடுத்தபடியாக தோனியை வந்து களமிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 4வது இடத்துல தோனியை வந்து களமிறக்க போகிறாங்களாம். இதனால் தோனியோட பழைய அதிரடி ஆட்டத்தை இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.